என்னமோ உன் கல்யாண பத்திரிக்கை மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுற. இல்ல நல்லா இருக்கான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயசுக்கு வந்து ஒருத்தி கல்யாண பத்திரிக்கை எப்படி பாக்குறானா, தனக்கு எப்ப கல்யாணம்னு எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். காடு நல்லா இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றல, என்ன ரொம்ப பேசுற? ஏய் வாய முடுகடி. அடுத்த மாசம் இவ கல்யாணத்துக்கு அவ மாமாவோட சேர்ந்து அவளே நல்லதா செலக்ட் பண்ணிக்குவா. ஆமா என்னடி இங்கே நிக்கிற, உள்ள அத்தை மாமாவும் வந்திருக்காங்க. முதல்ல சொல்லிட்டேன், மாமா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. தங்கச்சி மாப்பிள்ள எப்பட வராங்க? 10 மணி வண்டிக்கு. வண்டி அனுப்பிட்டியா? அனுப்பி வச்சுட்டேன். அனுப்புனா பத்தாதரா, கிட்ட இருந்து கூட்டிட்டு வரணும். உன் பொண்ணு கல்யாணம்டா, மச்சான் என்ன நடப்பாருப்போ. சரிங்கண்ணா, வண்டியா. என்னையே அழகு, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ? இல்லையா அப்படின்ன, ஐயாவோட குணம் அப்படி, நல்லத கெட்டதோ பெருசா செஞ்சிருவாரு. பத்திரிகை பார்த்தல? ஆமா பிரமாதம். இன்னும் பாரு, கல்யாணம் நெருங்க நெருங்க இன்னும் பிரமாதப்படுத்த போறாரு. என்ன பெரிய மச்சான், நல்லா இருக்கீங்களா? வாயா மச்சான், உட்காரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? உட்காரு மாப்பிள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன மச்சான், கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வரலாம்ல? வரலாதான், ஆனா அந்த 10 நாளைக்கு உங்க தங்கச்சி யாரு மேய்க்கிறது? என்ன சொல்ற நீ, என் தங்கச்சி என்ன பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க மச்சான், கொஞ்சம் விட்டா கல்யாணத்துக்கு செஞ்ச சாப்பாட்டையே அபேஸ் பண்ணிடுவா. போது நிறுத்துங்க, பாருங்க நான் எப்படி கிண்டல் பண்றேன். ஹார்ட் பேஷண்டாச்சே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றேன். டி மச்சா, நீ மாறவே இல்ல. எங்க மாறுறது, உங்க தங்கச்சியை மாத்துறதுக்கே இந்த ஜென்மம் பத்தாது போல இருக்க. ஏன் என்ன மாத்தணும், சும்மா இருக்க முடியல. ஏய் மரியாதை மரியாதை, நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ள முறுக்கு போல பாத்தீங்களா? ஐயா நாளைக்கு உங்க புள்ளதான் இந்த வீட்டு மருமக. அத்தை அதோ என் மருமக கூட வந்துட்டா பாரு. என்னமா சசி நல்லா இருக்கியா? இந்தா இத சாப்பிடு. என்னடி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, கலையே இல்லாம இருக்கா? மாப்பிள உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? சசி இன்னும் படிச்சிட்டு இருக்கா? படிக்கட்டும். அவன் குடுக்கறான்னா அது உன் பொருள் தான், நீ வேண்டாம்னாலும் விட மாட்டான்.
எழுந்திருக்க, போய் குளிங்க. வாடா. Smoking is injurious to health. Tintin 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 tintin. நான் சொன்னது உனக்கு இல்ல, இதுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க? எல்லாரும் மாடியில இருக்காங்கண்ணா. இங்க பாத்தியா, என்னடா திருட்டு முடி முழிக்கிற? இந்த காடை நீ எப்ப போட்டாலும் ரம்யன் சோதான் பாரு, அடிச்சிட்டேன். எல்லாரும் என்னங்க? நான் நில்லு. நில்லா? அந்தம்மா என்ன, அவ்வளோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க? எக்ஸாம்ஸா? டிகிரி படிக்க சென்னைக்கு போகணும்ல, அதான் இப்போதுலேருந்தே தயாராகிக்கிட்டு இருக்கா. ஏன் இப்போ இருந்தே படிச்சு படிச்சு ஐஏஎஸ் ஆக போறாளா? பையன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், போய் கூட்டிட்டு வா. ம், சரி. ஆ, நீ களைச்சி போடுறா. சரி. ஏய், அங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, வா. மாமா கூப்பிடுறாரு. மாமாவது மச்சானாவது, நான் படிக்கணும். என்னடி பெரிய டிகிரி, மாமா எம்பிபிஎஸ் தெரியும்ல. உன் மாமா எம்பிபிஎஸ்னா, நீயே போய் அவர் கூட விளையாடு, நான் படிக்கணும். டியூஷன் இல்லாம படிச்சு எப்படி மார்க் வாங்குறது நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உன் பிளானை தூக்கி உன் தலையிலேயே வச்சுக்க, சொல்றது கேளு வா. என்ன நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. போ, போடி. இரு இரு, நானும் வர. ஏற்கனவே அது ஒரு முசுடு. ஏய், என்னடி நீ படிச்சுட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அப்புறம் பாத்துக்கலாம், வாடி. என்னம்மா சசி, நாங்க எல்லாரும் இங்க ஜாலியா உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம், நீ மட்டும் அங்க தனியா என்னமா பண்ணிட்டு இருக்க? நீயும் ஆடு. ஏய், அவளுக்கு ஒரு கை போடுறா. ஐயோ, எனக்கு சீட் ஆட தெரியாது மாமா. அட, நான் சொல்லி குடுக்குறேமா, நீ போடுறா. தோத்து போறவங்களுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. பனிஷ்மென்ட்டா? தோத்து போனா தானமா? டேய், ஆ, எல்லாரும் பாயிண்ட கரெக்ட்டா சொல்லுங்க. எந்த நில்லு. அட, உனக்கு வாழ்க்கை போற நில்லாடா. நீ 20? நீ எத்தனை? ஒரு பாட்டு பண்ணும். எப்படி பாடு? பாடுமா? பாட்டா? ஆமா, பாடு. அச்சா, முன்ன பின்ன யோசிக்காம தண்ணி பெண்ணி பாட சொன்ன, என்னவென்று ஏதவென்று பாட்டு பாடுவா. நீங்க இருங்கடா, அவ பாடட்டும். முன்ன பின்ன யோசிக்காம தண்ணி பொண்ணு பாட சொன்ன, என்னவென்று ஏதவென்று பாட்டு பாடுவா. அத்த மக தோட்டத்திலே அசமச்சம் தனி வந்து பாட்டு பாடி தாளமோட யாருக்கேட்கணும். வெண்டை உண்ட கண்ணன் போற முத்தம் கூட கேட்கல, தோத்து போற மாமும் பொண்ணை பாட்டு பாடுடி. ஆட சொல்லி பாட சொல்லி கேட்க ஒரு ஆட்டமா, விக்கம் என்ன திங்கையில ஆட்டம் வருமா. முன்னு பின்ன யோசிக்காம கண்ணு பொண்ணு பாட சொன்ன, என்னவென்று ஏதுவென்று பாட்டு பாடுவா. அத்த மக தோட்டத்திலே அசமச்சம் தானே வந்து பாட்டு பாடி தாளமோட யாருக்கேட்கணும். சபாஷ், இதுதான்டா பாட்டுனா, பாடு. Thank you.
என்னை கண்டு வெறுக்காதே, நான் என்ன வெளியாள தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அளவில்லையா. ஓகே இந்நாளில் நீ சொன்ன பட்டாளி ரெட்டி வந்து முத்தாட நீ என்ன சொல்லுவ. தோட்டத்துல ஆசமச்சாட்டா நீ வந்து பாட்டு பாடி தாளம் போட யார கேட்கணும். இந்த ஊரே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுது. கல்யாண பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த ஊரை விட்டே போறேன். இங்கேயே இருந்தா நாம சந்திச்ச இடங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னால தாங்க முடியாது. அதனால தான் போறேன். கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. கேளு. மாங்கல்யம் தம் புண்ணானே.
அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. பெரியப்பா பெரியப்பா விட்டுடுங்க. அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா பெரியப்பா பெரியப்பா அவரை விட்டுடுங்க. சுனிலுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடிய போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் தான். அதுக்குள்ள நீ எதுக்காக படிக்க போகணும்? ஹாஸ்டல்ல சேரணும். நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன்ப்பா. எனக்கு என்னமோ இது பிடிக்கலம்மா. நீ தாய் இல்லாத புள்ள, உன் மனசு நோக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எவனும் நம்ம குடும்பத்தை விரல் நீட்டி கேவலமா பேசிடக்கூடாது. சரிப்பா. ஆ என்னடி பெரிய தமன்னு நினைப்பா, காலேஜுக்கு வரும்போது எப்படி இருந்தேன்னு மறந்துட்டியா? ஆனா ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆயிட்டடி. நீ ஒன்னு எனக்கு கமெண்ட் கொடுக்க வேண்டாம். முதல்ல உன் உடம்புக்கு ஏத்த மாதிரி டிரெஸ் போட தெரிஞ்சுக்கோ. தெரியலனா பக்கத்துல கேளு. என்னடி சிரிப்பு? ஹலோ, இங்க வா. நானா? ஆமா நீதான். என்ன காலேஜுக்குள்ள வந்திருக்க? இன்னைக்குதான் காலேஜ் ஜாயின் பண்ண. ஓ ஜூனியரா? ஆமாங்க. நீங்கெல்லாம் சீனியர்ஸா? யா சீனியர். லோக்கலா? ஆஹா. எந்த ஊரு? துவரங்குறிச்சி. என்ன குறிச்சி? துவரங்குறிச்சி. அதான்டி அரவக்குறிச்சி இருக்குல்ல, அதை தாண்டி போனோம். ஓஹோ, ஓகே. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு, ஊர் பேரு நல்லா இருக்கு. சரி உன் பேர் என்ன? சசிரேகா. ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு, பேரு தான் சகிக்கல. செல்ல பேர் ஏதாவது இருக்குங்க? முத்துக்கண்ணு. செல்ல கண்ணா? இல்லங்க, முத்துக்கண்ணு. செல்ல கண்ணு? இல்லங்க, இருக்காங்க. புது ஸ்டூடண்ட் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஜாக்கிரதையா இருமா. ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ. இதான் நம்ம ரூம். நான் எங்க படுக்கணும்? எங்க படுத்தாலும் நோ ப்ராப்ளம். நான் இங்கே படுத்துக்கட்டுமா? படுக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடுங்க, டிஃபன் சாப்பிடலாம். சத்தமா இருக்கு.
டின்னர் சாப்பிட போய் கோட்டிக்க போ. ஏய் என்ன சொல்ல வைக்க மாட்டீங்களோ? எத்தனை வாட்டி கேட்கணும்? சீக்கிரம் எடுத்துட்டு வா. எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஏய் என்ன இது? ஏய் உப்பு கரிக்குதுலடி, டேஸ்ட் பண்ணி பாரு. எனக்கு வேணாம்ப்பா. ஏய் தொண்டி எல்லாம் ஊத்துது, கம்முன்னு உட்காரு. சீக்கிரம் சாப்பிட்டு போன, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு, சாப்பாடு நல்லா இல்லையா? ஆமாமா, சாப்பிட முடியலையா? டோன்ட் வரி. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷமா, இவங்க பெருசா இருக்காங்க. வணக்கம்மா. எப்படி வந்த? செவரேறி குதிச்சு. எதுக்கு வந்த? அதாங்க சொன்னே, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? திருட்டு போயிரு. அது சம்பந்தம் எல்லாம் இருக்குங்க. சம்பந்தம் இல்லாம பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்ப சிக்கனுக்கு பிரியாணிக்கு சம்பந்தம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல்ல ஃபுட் சரியில்லைனு கம்ப்ளைன்ட் வந்தது. அதுக்காக தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணும். வாய் மூடுற. சரியான சூடு கையா இருக்கீங்க. ஐயோ எப்படி மாட்டனா? பிரியாணி கேட்டது சொல்லிடுங்கா. சொல்லிடவா? சொல்ல மாட்டேன். என்ன தெரியலன்னு சொல்லிடுவோம். நான் விட்டுருவேன்டா. நான் எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்களே. அங்க பாஸ் என்ன பெண்ட் எடுக்கிறாரு, உனக்கு நான் இடம் குடுக்கறேனா? யூ டோன்ட் வரி, நான் ஆபீஸ்க்கு வரேன்ல, நான் பாஸ் கிட்ட பேசுறேன். நீ உடனே கிளம்பு. யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரு? ஹாய் நிம்மி, என்னம்மா காலையில வந்துட்ட? சிட்டிக்கு எப்படி இருக்காங்க? சிட்டிக்கா? அவனுக்கு என்னாச்சு? சிட்டி சிட்டி அப்படி கூட்ட எந்திரிப்பானா? கொஞ்சம் இரு. சிட்டி சிட்டி, நிம்மி வந்திருக்கா? எந்திரி. அங்குல், இப்ப எனக்கு யார்கிட்ட பேச விருப்பம் இல்ல. மரியாதையா போ சொல்லுங்க. கம் ஆன் கம் ஆன் ப்ளீஸ். நேத்து ராத்திரி என்ன நடந்தது? அம்மா, அதான் ராத்திரியே பின்னி எடுத்துட்டீங்களா? அப்புறம் மறுபடியும் ராத்திரி ராத்திரின்னு பாஸ்ட் இஸ்ட் பாஸ்ட் விட்டு தொலைங்களேன். சரிடா, நீ படுத்துக்க.
அது இருக்கட்டும். இது யாரு? என்னோட ஹாஸ்டல் மேட், நேத்து தான் ஜாயின் பண்ணா. பேரு சசிரேகா. அண்ட் மிஸ்டர் சிவாஜி ஆட் ஏஜென்சில வேலை பாக்குறாரு. வணக்கம். வணக்கம். அங்குல், இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா? அதில்ல சிட்டி, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. அந்த வாழைப்பழத்தை தான் நானும் சொல்றேன். ராத்திரி நடந்ததுதான் நடந்து போச்சு. அப்புறம் என்ன, இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நம்ம பர்சனலா பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு எதுக்கு ஊருக்கே டம்மா அடிக்கிற? கை எடுத்து கும்பிடுற தாய முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடா சண்டே, நீமே வந்துட்டாளா? ஹாய். ஹாய் ரவி. இவ சசிரேகா, நேத்துதான் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணா. அண்ட் திஸ் இஸ் ரவி. ஹலோ. வணக்கம். என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? நானும் தான் கேட்டேன், இவங்க சொல்ல வராங்க, இவன் சொல்ல விட மாட்டேங்கிறான். நிஜமா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை பேச வேணும் சொன்னல. ப்ராமிஸா சொல்றேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஐயோ ஆத்தா, நீ வாயை திறக்காத. டேய் நீ மூடு, நீங்க சொல்லுங்க. ஐயோ அதுக்கு இல்லடா ரவி, எதுக்குடா இதெல்லாம் பேசிட்டு? நீங்க சொல்லுங்க. சொல்லுமா. நான் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேங்க. எந்த ஊர்ல இருந்து? அது தூரங்குறிச்சி. ஓஹோ. நேத்து என்ன நடந்ததுன்னா, ஹாஸ்டல் ஃபுட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. பாவம் நிம்மி எனக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னா. ஆனா இவர் தான் அதை எடுத்துட்டு வர்றாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அது தெரியாம நான் இவர திருடன் நினைச்சு திருடன் திருடன் எல்லாரும் கேக்குற மாதிரி கத்திட்டேங்க. ஹாஸ்டல்ல எல்லாரும் எழுந்திருச்சு வந்துட்டாங்க. ப்ராமிஸா எனக்கு இவர் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சா நான் எங்க கத்த போறேன்? என் டைம் சரியில்லையா, அவர் டைம் சரியில்லையான்னு தெரியல. முடிஞ்சுதா இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? அதனாலதான் இந்த உடம்பு வலிய. இல்ல இப்படி ஒரு பர்சனாலிட்டிக்கு இந்த ரிஸ்க் தேவையா? தேவையில்லதான். இருந்தாலும் நான் இதுக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டு எனக்கு ஹோம் டெலிவரி ஆர்டர் வந்துச்சுடா. இல்லங்க, உங்களை நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்பட்டா. ரொம்ப வருத்தப்பட்டியாமா? ஏய், அவ எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவா? அதத்தான் ரவி நானும் சொல்றேன். இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு இருக்காரு. கும்பல் அடி வாங்கினவனுக்கு தான் மா தெரியும். பொம்பளைங்களா அவளுங்களா? ஐயோ, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிட்டி, ப்ளீஸ் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. சாரி கேக்குறல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்க. ஐம் ரியலி சாரி. ஓகே, இத்தனை பேர் சொல்றதுனால இந்த ஒரு தடவை விட்டுறேன். பட் இது மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா நான் தேற மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, இப்ப நாம கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேசலாமா? அது என்ன பர்சனல் அங்கு? ஆ ரவி மச்சா, மாமாவுக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு. சாரிப்பா, நான் ஏதாவது அதிகமா பேசிட்டேனா? இது எல்லாமே ரவி வரைஞ்சது. He is a painter. நான் சொல்ல மறந்துட்டேன் ரவி, சசிக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கார்டு உனக்கு பிடிச்சிருக்க? நான் டிசைன் பண்ண வெட்டிங் கார்டுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதா. காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் நினைக்கிறேன், நல்லா இருக்குல்ல? சரிங்க, நான் வரேன். ஹலோ சார், ஒன் மினிட், உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. என்னையா? ஆமா. ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல. அவர் பெட்டர்மென்ட்காக டிலே பண்றதா நினைக்கிறேன் சார். டைம் சென்ஸ் இருக்கணும்யா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவன் சின்சியர் டேலண்டட்னு சொன்னதுனால தானே கம்பெனில பேசி ராயல்டி கூட வாங்கி கொடுத்தேன். இவ்வளவு பண்ணியும் அவன் இப்படி செய்யறானா? ஹாய் ரவி. மார்னிங் சார். மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் குவாலிட்டி பக்கா இருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உன்னை பொறுத்த வரைக்கும் லேட் ஆனாலும் நான் டாலரேட் பண்ணிப்பேன், இட்ஸ் மை பிசினஸ். உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னது கூட ஒரு குட் நியூஸ் சொல்லதா? என்ன சார் அது? கம்பெனி உனக்கு ராயல்டி கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. சோ இன்னையில இருந்து கார்ட் சேல்ஸ்ல உனக்கும் ஷேர் இருக்கு. அதாவது இனிமே உனக்கு பொறுப்பும் அதிகமாயிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சொன்னா பத்தாதுப்பா, பெரிய பார்ட்டி கொடுக்கணும். ஷூர் சார், நீங்க சொல்லுங்க, எப்ப வேணும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். டுமாரோ ஐ அம் ஃப்ரீ. ஓகே, அப்ப நாளைக்கே கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். வாட. ஹாய். ஹாய் ஹாய். நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு, பாஸ் வராரு, நீங்க எல்லாரும் வரணும். ஓகே. ஓகே. See you later. Bye. Make it by 7. ஓகே. வாட. நீ போடா, நான் அப்புறம் வரேன். டேய் வாடா, நான் சும்மா கதையெல்லாம் சொல்றேன், நான் கிளம்புறேன். ஓகே.
இது சாதாரண விஷயம் இல்ல, கலக்கணும், பிச்சு போதறணும். எப்படி செலிப்ரேட் பண்றது? எப்படி 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 எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், கஷ்டப்பட்டு ராயல்டி சம்பாதிச்சது அவன், அதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழக்கூடாதுரா, கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாதி, அப்பதான் நாலு பேர் மதிப்பா. யோ அங்குல், உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், 2019 December 31 வரைக்கும் நான் எதுவுமே செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன், செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது, டைம் பேட் மேன். அப்ப அது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறமா எதுவும் செய்ய மாட்டேன். தெரியுது. யோ, டைம் நல்லாயிட்டா எல்லாமே எனக்கு தேடி வரும். இந்த ஜென்மத்துல எங்க கதை அவ்வளவுதான். ஏன் 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 நாங்க ஒரு அடி முன்னாடி வச்சா நீ ரெண்டு அடி பின்னாடி இருக்கிறீ. யோ அங்குல், உன் மனச கஷ்டப்படுத்திட்டேனா? சரி, விடு 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 விட
நானே யோசிக்கணும். நீங்கள மூணே சும்மா வச்சுக்கோங்கடா. 2 4 7 6 என்னமோ உரிமை. டேய் சண்டே, நேத்து நம்பி கூட ஒரு பொண்ணு வந்தால யாரு? அதான்டா தோரங்குறிச்சில இருந்து வந்தேன்னு சொன்னால, அவளையும் கூப்பிடு. அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இதுக்கு எதுக்கு? அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் கிடையாது. நோ நோ, ஒத்துக்க மாட்டேன். நீ எப்படியும் சொதப்பதான் போற. நிம்மிக்கு கம்பெனியா இருக்கட்டும். ஓகே, நிம்மியோட கம்பெனிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதையே சொல்லி மடக்குங்களா என்ன? இன்னைக்கு என்னடா அம்மாவாசை? ஹலோ, சிவாஜி. சார், நான் லேட்டா வருவேன். என் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார், கண்டிப்பா சொல்லிட்டேன் சார். சிவாஜி சொல்லுங்க, நம்ம டிரைவருக்கு கொஞ்சம் டின்னர் கொடுக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். டேய், அந்த கிளாஸ் என்ன கீழே இருக்கு பாரு. நம்ம சிவாஜிக்கு மூளையே கிடையாதியா? என்ன ஏதோ ஒரு ஞாபகத்துல? சார் இப்ப வந்துடுறேன் சார், ப்ளீஸ் கேரி ஆன். என்னங்க இங்க வந்து நிக்கிறீங்க? என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். அதாவது போர் அடிச்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு புது கார்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஐடியா கிடைக்குது? கோர்ஸ் ஏதாவது பண்ணீங்களா இல்ல தானாவே இப்படி? எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு கோர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லவ்ல இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அத நான் ஃபீல் பண்ணி டிசைன் பண்ணுவேங்க. லவ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? லவ் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குங்க. அத 100% யாராலயும் டிஃபைன் பண்ண முடியாது. பட் எனக்குள்ள இருக்கிறது கிரேட் ஃபீலிங். ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு தடவை காதல விழுந்துட்டா அதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு தோணும். எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க காதலிச்ச பொண்ணுக்காக என்ன வேணும் செய்வாங்க. வாழ்றதுக்கோ இல்ல சாகிறதுக்கோ எதுக்கா இருந்தாலும் தட் இஸ் பவர் ஆஃப் லவ். வாசசி, வரேன். நல்லா இருக்குங்க, நான் வரேன். LDU. When there is a demand for a particular product in the market, there should be sufficient production also. In case there is demand but no production, the utility of that particular product will come down. That is known as law of diminishing utility. Understand? Okay, students. நேத்து நான் சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப சப்மிட் பண்ணுங்க. இந்தாங்க சார், இந்தாங்க சார், இந்தாங்க, இந்தாங்க சார், இந்தாங்க சார, இந்தாங்க சார். எங்க ஒரு ரெக்கார்டு? கொஞ்சம் இரு. அங்க இல்ல
சார் ப்ளீஸ். சசி உன் ரெக்கார்டை கொண்டு வா. உன்னதாமா கேட்கறேன், உன் ரெக்கார்டை கொண்டு வா. வரேன் சார், நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். அது எங்க வச்சேன்னு சரி ஞாபகத்துக்கு. நீ ரெக்கார்ட கம்ப்ளீட் பண்ணியா இல்லையா? கொஞ்சம் இருங்க சார், அதான் யோசிக்கிறேன். எங்க வச்சேன்னு சரியா ஞாபகத்துக்கு வரல. அன்னைக்கு நாம சிட்டி வீட்டுக்கு போனோம்ல நிம்மி, அங்கதான் மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. அது யாருமா அது சிட்டி? நிம்மியோட பாய் ஃப்ரெண்ட் சார். உங்க கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? போய் ரெக்கார்ட கொண்டு வா முதல்ல. அப்படின்னா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார், இங்க பக்கத்துலதான். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நீ வரிய நிம்மி கூட. அவ எதுக்குமா? நீ போய் எடுத்துட்டு வா. சரி அப்ப நான் ஆட்டோல போயிட்டு வரேன் சார். எப்படியாவது போய் எடுத்துட்டு வாமா. வரேன் நிம்மி. நீ போய் உட்காருறியா? நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த. வாங்க உட்காருங்க. ரெக்கார்ட மறந்துட்டு போயிட்டேன். நிம்மிய கூப்பிட்டு அவ வரல. உங்களுக்கு ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? சச்சா, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒர்க் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல வேற ஏதோ காம்படிஷன் சொல்றீங்க. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சயின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும். காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாம போனாலும் சோஷியல் அண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காவது அப்படி செய்யறது நல்லதுங்க. உங்களை மாதிரியே நினைச்சிருந்தா கிராம்பல் கிட்ட இருந்து டெலிஃபோனும் நியூட்டனோட தியரி ஆஃப் கிராவிட்டியும் இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்காது. தாகூர் கிட்ட இருந்து கீதாஞ்சலி கிடைச்சிருக்காது. அட்லீஸ்ட் உங்க கலையை மதிக்கிறவங்களுக்காகவாவது நீங்க என்ட்ரி அனுப்புங்க ப்ளீஸ். நீங்க சொல்றத கேட்க நல்லதா இருக்கு, ஆனா காம்படிஷன் சொல்லும்போது பிரெயின் ஸ்டக் ஆயிடுது. நான் செய்யற வேலை எனக்கே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அட என்னங்க, நீங்க சும்மா சொல்லுங்க. அன்னைக்கு நான் பார்ட்டிக்கு வந்தப்ப காதலை பத்தி நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அத அடிப்படையா வச்சு நீங்க பெயிண்டிங் பண்ணா நான் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ரியலி குட். குட். Thank you.
ஏற்றினேன் என் காதல் ஜோதியை, தீயை மூட்டினாய் சுகமான காதலி. வண்ணம் நீயடி எண்ணம் நானடி, இளம் தென்றல் அதன் வாசம் காதலே உன் சங்கமம். எப்பொழுதும் நான் வென்றிட வேண்டும், உன்னெழில் கண்டு பொங்கிட வேண்டும். நீ வேண்டும் நீ வேண்டும் என் யோகமெல்லாம், உன் பூநிழலாம். நான் கொஞ்சி மகிழ்ந்திடத்தானோ, உன்னை படைத்தானோ. நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும். ரவி, என்னடா இது? காம்படிஷன் பெயிண்டிங்டா. அட, எந்த பெயிண்டிங்கா இருந்தாலும் என்கிட்ட காட்டுவே? காம்படிஷன் பெயிண்டிங்க காட்டவே இல்ல. ஐடியா கொடுத்தது ஒருத்தர், முதல்ல அவங்களுக்கு காட்டலாம் தான். அந்த ஐடியா ஸ்பான்சர்ட் பை ஹூ? சசி. ஆ, சசிடா. சசியா? ஓ, சசி ரேகாங்கிற சசி. ஐயோ, அங்குல அங்குல அங்குல, இந்த பெயிண்டிங் யாருது தெரியுமா? யாருதுரா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஓ, நிம்மியா? போயா டம்மி, நிம்மி கூடவே ஒரு பொண்ணு எல்லா பெயிண்டையும் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருந்ததே, அந்த பொண்ணு அந்த பொண்ணு. என்னயா நீ, வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்காத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, உனக்கு இது மட்டும் தானே வேலை? அனாவசியமா வேலையை பத்தி பேசாத, சிச்சி மூளை கெடுத்துட்டானா. ரவி ரவி, இங்க பாரு, நம்ம ரூம்ல நம்ம மூணு பேர் மட்டும் தான் இருக்கோம். நமக்கு இந்த சீக்கிரம் வச்சு ரகசியம் எல்லாம் எதுவுமே கூடாது. ஒரு தடவை நான் உதவாங்க விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் நோண்டி நோண்டி கேட்டு தெரிஞ்சுட்டீங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். சொல்லி சொல்லி சொல்லி. பன்றி காய்ச்சல் மாதிரி நீ அவனுக்கு கொடுத்த, எனக்கு கொடுத்துறாத நான் தாங்க மாட்டேன். உனக்கு ஏஜும் பார் அடிச்சு, உன் பாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. உனக்கு ரெண்டு பங்க்ஷன் ஒரே நேரத்துல, மேரேஜ் கம் சஷ்டி பூர்த்தி. என்னடா ஜர்க் குடுக்குற? நமச்சல் எடுத்தது சொரிஞ்ச, உன்ன பயமுறுத்திட்டேனா? எகனாமிக்ஸ் ஹாஸ் எ வைட்டல் ரோல் இன் தி பிரசன்ட் டே எகனாமி. ஏய், என்னடி யோசிக்கிற? ரவி அந்த பெயிண்டிங்க ஃபினிஷ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பாத்துட்டு வந்துடலாமா? அத தவிர உனக்கு வேற டாபிக் இல்லையா? நீ அவ லெவல்ல விழுந்துட்டு போல இருக்க. ஏய், என்ன நீ என்னனமா பேசிட்டு இருக்க? இட்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், நோ டவுட், நோ டவுட். சரி, கேளு. போயிட்டு ஹாய். நீங்களா? ஊர்ல இருந்து யாரோ வந்ததா சொன்னாங்க. விமன்ஸ் காலேஜ்ல கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னேன். எனிவே, திஸ் இஸ் ஃபார் யூ. உனக்காக. எனக்காக? அதாவது இந்த பெயிண்டிங் பேரு உனக்காக. பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓபன் பண்ணி பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எங்க ஓபன் பண்ணனும்? எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமா நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இருக்கு. நோ டவுட், நோ டவுட். அப்ப நீங்களே எடுத்துக்கங்க. நானா? காம்படிஷன் கணப்பலையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னீங்க, அது போதும். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சோ இத நீங்களே வச்சுக்கங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பர்பஸ்க்காக பெயிண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு டெஃபினட்டா பிரைஸ் கிடைக்கும். ஐ அம் ரியலி கான்ஃபிடன்ட். இந்தாங்க அனுப்புங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அங்குல், இது எனக்கே பத்தாதே, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
எனக்கு நீ இப்படி எல்லாம் கேப்பன்னு தெரிஞ்சுதான் கையில இருந்த காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு சரக்குக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தேன். யோ அங்கிள், என்ன எப்படி பேசுற? நீ குடுக்காம நீ ரோட்ல போறா பணம் கொடுப்பான். மனுஷன் மாதிரி பேசியா? நீ ஒண்ணு பண்ணு, ரவி கிட்ட போய் கேளு. ஐயோ வேணாப்பா, கேட்டோன்னா டம்மா அடிச்சிருவான். அவன் பணம் கேக்குறது சும்மா வருது இல்ல. நீ இருந்தா கூட இல்லன்னா ஆள விடியா இருக்கு. நிம்மிக்குதான் அங்கிள். அப்பா அவகிட்டயே கேளு. என்ன பேசுற? என்ன பேசுற நீ? அவகிட்ட பணத்தை வாங்கி அவளுக்கே கிஃப்ட் கொடுப்பாங்களா? லூசு. இப்ப நீ தரியா இல்லையா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. இப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டா தானடா. என்ன சொல்ல விட்டா தானே? எப்ப பாத்துல நான் இருக்கேன் நான் இருக்கேன் சொல்லி நம்ப வச்சிட்டேன். பணம் இல்லனா எதுக்கு பில்டப் குடுக்குற? உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? என்ன என்னமோ கஷ்டப்படுத்திட்டேனா கேள்வி கேக்குறேன். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்? கடைசியில உங்க ஜட்டி வரைக்கும் தோச்சு போட்டுக்கிட்டா, அதெல்லாம் மறந்து பேசுறியா? எப்படி உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்? ஏதோ ரெண்டாயிரம் தான் கேட்டேன், குடுக்கலாம்ல. ஹலோ ஹலோ, நான் தாங்க சசி பேசுறேன். ஓ ஹாய், நீங்களா? சொல்லுங்க. அதாங்க காம்படிஷனுக்கு அப்ளை என்ட்ரி பண்ணீங்க இல்லையா, அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணங்க. அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதுங்க. இட்ஸ் ஓகே. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், சாப்பாட பத்தி கேட்காதீங்க. எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளவு மோசமா இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுங்களா? ஆ பண்றேன். ஆ எதுக்கு? வந்து சொல்றேன். வந்த ஐயோ, ஹலோ 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 ஹலோ, எனக்கு தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். நிமி டே சண்டே, வாட வேல இருக்கு. இப்போதான் கத்து கத்தி டங்கு வர கிஞ்சி பண்ணி வந்தேன். எங்க நிமியோட ஹாஸ்டல்ல? வா வா வா, வேல இருக்கு, வா வா. நிமியா அங்கிள், நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள், அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு. ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு. அது இல்ல அங்கிள், இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதல வாங்க மாட்டான். அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான், ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான். அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல, அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெப்ட் சைட்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் அந்த ஹாஸ்டல். தெரிஞ்சிடல போயிடுவாங்க. உனக்கு அட்ரஸ் தெரியல? எனக்கு தெரியுமே. அப்ப அவன் கூட போ. டேய் சண்டே, நீ வரியா இல்லையா? அட்ரஸ் மாத்திட்டு வரேன் இரு. இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு, உனக்கு வாந்தி வரும் பாரு. டேய் டே ரவி, இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல, இப்படியே போயிடலாம் வாடா. டேய் டேய், இப்பதான்டா அடி மகன, வாய் மூடி வாடா. வாய மூடுறதா? டேய் வாய குழப்பிடுவாங்கடா. இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது, கும்பல்ல குனிய வச்சு கும்பிடுவாங்கடா. டே டே டே, இவ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நாம அடி வாங்கணுமா? சொன்னா கேள்டா. டேய் டேய், அந்த பாடனுக்கு எம்மூஞ்சி ஞாபகம் இருக்குடா. டேய் ரவி, சொன்னா கேள்டா, காதல வாங்காம போறியே. டேய் வாடா. எதுக்கு? நான் வரல, நீ போ. போடா, நான் இங்க இருக்கேன். வந்துட்டீங்களா? யாரும் பார்க்கல இல்ல? இல்ல. என்னங்க தட்டன்னு திறந்துட்டீங்க? என்ன அவ்வளவு பசியில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லங்க, நீங்க போன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன், அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன். எங்க வார்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, சிட்டிக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நீங்க சாப்பாடு பிடிக்கல, நீங்க எனக்கு மனசு சரியில்ல. ப்ளீஸ் வாங்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது, வார்டன் வந்துருவாங்க. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே பை, குட் நைட். ஜாக்கிரதைங்க, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் தின்னுட்டு தூங்குறாங்க போல இருக்க. போனவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், உதவ வாங்காம தப்பிக்கலாம். விஷயம் தெரியல போல இருக்கு. இந்த 102ல ஹெட்லைட் மாதிரி கண்ணு வச்சுட்டு அப்படி இப்படி பாத்துட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு, நம்ம நிம்மியோட ஃப்ரெண்ட் மேடம். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆளு ரவிக்கும் வருவாங்க சும்மா. என்ன கொஞ்சம்
எங்க நம்ம ரவி உங்களுக்கு பிரியாணிலாம் வாங்கி வந்து கொடுத்தான். எனக்கு தெரியாது, ப்ராமிஸ் தெரியாது. போய் சொல்ற அந்த பொண்ணு. ஏய் இங்க வா, இங்க பாத்தியா, அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல, நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா. நீ இருக்கியே, நான் வரலன கூட வந்துட்டார் வந்துட்டார்னு மாட்டி விட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அங்க என்ன பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்ப டியூட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டியூட்டியை பத்தி நீங்க என்னங்க பண்றீங்க? உடனே டியூட்டியை பாக்குறீங்களா? பொண்ணுங்கள்லாம் வந்துட்டாங்களா? பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டாங்களா? பொண்ணுங்கள்லாம் தூங்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேலை தானே பாக்குறீங்க? நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க போறான், அவன் எங்க இருந்து கூட்டிட்டு வரணும், அவன் என்ன வேலை செய்யணும், இதெல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அங்க என் வேலையை நான் பாக்குறேன், இங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க. உங்க வேலை உங்களுக்கு, என் வேலை எனக்கு. இல்ல, இந்த முண்டகணிக்காக நீங்களும் அந்த தடிக்காரனுக்காக நானும், நாம எதுக்கு அவசியமா சண்டை போட்டுக்கணும்? இனிமே நீங்களும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? அதான் நல்லா யோசனை பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது. நீங்க அலர்ட்டா இருக்கணும். அப்பா தல வலி, எங்க போன இவன்? வாட்ச்மேன், அந்த பைத்தியக்காரனை விட இதோ வரேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ராத்திரி நான் போறதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? செட்டிக்கு திரும்ப அடி விழுந்தது. இப்ப எப்படி இருக்காரு? அவனுக்கு அதெல்லாம் பழகிடுச்சுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணலாமா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் புறப்பட்டுட்டேன். ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் ப்ளீஸ். ஓகேங்க, வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணவா? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதா இருந்தா. ஓகே. Better to cook. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அது எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டேல ஒரு கார்ட் டிசைன் பண்ண, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது உங்ககிட்ட காட்டிட்டு உங்க ஒப்பீனியன் கேட்கலாம்னு வந்தேன். நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் நினைக்கிறேன், அதா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஐடியா எல்லாம் வருது. என்னோட पर्सनल ஃபீலிங்ஸையும் என்னோட தனிமையையும் இந்த கார்டல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என் அம்மா தான். என் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட் டிராயிங் வோர்டிங்ஸ் என்ன விதி என்ன விஷுவலைசரா மாத்திருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானாங்க, ஆனா எங்க அம்மாவோட பிரிவு என்ன தனிமை விரும்பி ஆக்கிடுச்சு. உங்க அம்மா இல்லைனாலும் அவங்க பிளெஸிங்ஸ் ஆளுதான் நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க போய் பல வருஷம் ஆயும், இப்பதான் என்னை விட்டு போன மாதிரி இருக்க. குழந்தைங்களோட போற அம்மாக்களை பார்க்கும்போது அம்மான்னு கூப்பிடலான்னு தோணும். உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா எனக்கும் அம்மா இல்ல. கூல் ரவி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இந்த கார்டு உண்மையிலே நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க, வரேன். ஓகே, பை. ரவி, என்னடா ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் ப்ரொஃபஷனை பத்தி பேசும்போது வேற எதை பத்தியும் நினைக்க மாட்டேன், ஆனா இப்ப ப்ரொஃபஷனை ஒதுக்கிட்டு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க. உண்மைதான்டா, இதனால ப்ரொஃபஷன் கொஞ்சம் நஷ்டமாகுது, ஆனா பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. சின்ன வயசுல நான் இழந்த ஏதோ ஒண்ணு மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்க. சசிய பத்திய? எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ணோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த ஃபீலிங் உண்மையிலேயே கிரேட் ஃபீலிங்டா. இத பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? இல்லடா, நாளைக்கு தானே வேலண்டைன்ஸ் டே. நாளைக்கு சொல்லலாம் இருக்கேன். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரா. ஆமா நிமி.
ஐயா ராஜா, என்னைய தேடுற? என்ன தேடுறங்க? என்ன இருக்குதுக்குள்ள? பணம் தான் தேடுறேன். பண்டிகை நாளதுமா ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அழ வைக்கிறீங்க? ஏண்டா உனக்கு ஏதாவது பிபி இருக்கு? என்ன பிபி? யாருக்கு பிபி? இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி என்ன தெரியும் உனக்கு? சரி, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கும் கிஃப்ட் கொடுத்துப்பாங்க, பொக்கை எல்லாம் கொடுத்துப்பாங்க. எதிர்காலத்துல அவங்களோட காதல் அப்படியே சும்மா இது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சது சொல்லவா? சொல்லி தொல. வேலண்டைன்ஸ் டேனா காதலுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ண செயின்ட் பிரான்சிஸ் வேலண்டைன்ங்கிற ரோமன் பிஷப்போட ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 காதலர் தினமா கொண்டாடுறது. இவ்வளவு தெரிஞ்ச நீ பணம் கொடுக்கறது ஏன் அழுவுற? நான் தான் சொன்னேனடா பேங்க்ல போட்டேன்னு. ஹலோ. ஹாய் ரவி. ஹாய் நிமி. ஹேப்பி வேலண்டைன்ஸ். தேங்க் யூ. சேம் டு யூ. ஒரு நிமிஷம் சசி கிட்ட போன் கூட. அவங்க இருக்கா? அவதான் ஊருக்கு போயிட்டாளே. என்ன ஊருக்கு போயிட்டாளா? 1 week ஆகும் வரதுக்கு. 1 week ஆகுமா? ஹலோ ரவி, என்னாச்சுடா உனக்கு? சசி ஊருக்கு போயிட்டாளாண்டா. உன்ன லவ் பண்ண ஊருக்கு போக கூடாதா? அட்லீஸ்ட் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, லைன் கிடைச்சிருக்காது. இதெல்லாம் சகஜமான மேட்டரா? டேய், டீப் லவ்ல இருக்கும்போது கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்டா. என்ஜாய். யோ அங்கிள், லவ் பத்தி உனக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கா? டேய் ரவி, நம்ம ஏன் போறடா? இந்த என்ஜாய் பண்ணடா, வருஷத்துக்கு ஒரே தடவைடா. ப்ளீஸ் டேய் மச்சான், இன்னைக்கு பணம் கூட வேணடா. டேய் வாடா வாடா, ஜாலியா போடா, ஹோட்டல் போறடா, பப்க்கு போறடா மச்சான், தண்ணி அடிக்கலாம். ஹே ஹே, சூப்பர். பத்தனூண்டு வயசுல பத்தனூண்டு மனசுல யார கேட்டு வந்தது இந்த காதல் காதல். மீச வச்ச வயசுல பாலிபத்தின் வாசலில் மனசு போல வந்ததே காதல் காதல். யார கேளு, அதை எப்ப கேளு, அந்த லைஃப் முழுக்க லவ் 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 கொண்டாட்டம்.
நீ போனதும் ஃபோன் பண்ணுமா? சரி சித்தப்பா. பெரிய ஐயா அம்மா ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னாரியா? என்ன சித்தப்பா இது? ஏற்கனவே நிறைய கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, அப்பா ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு? அண்ணன் சொன்னதை மட்டும் தான் நான் செய்வேன், ஏன் எதுக்குன்னு கேட்டதே இல்ல. ஏதாவது காரணம் இருக்குமா? நீ உள்ள போ. டேய் பெட்டியில எடுத்து உள்ளோய். ஆ ஹாய், கங்க்ராட்ஸ் ரவி, உன் பெயிண்டிங்க்கு அவார்டு கிடைச்சிருக்கு. என்னடா நீ இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றேன், டல்லா இருக்க. அவன் நேத்தே வரேன்னு சொன்னா, இன்னும் வரல. ஏதாவது வேலை இருந்திருக்கும்டா. போனாவது பண்ணும்ல மச்சானுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு, அப்ப இன்னைக்கு பார்ட்டி தான் மச்சா. டக்கு சொல்லி யாரா கூப்பிடுற? எனக்கு மூடில. மூடில்லன்னு சொல்லிட்டு போறான். உனக்கு இருக்கா? இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கா? ரவி உனக்காக நிறைய தடவை போன் பண்ணா. அப்படியா? உன்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா? நிஜமாவா? ஆமா. என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ. எஸ் ரவி. ஆ அவ இப்பதான் வந்தா. ரவி ஹலோ. எப்ப வந்த? இப்பதாங்க வந்த. உங்ககிட்ட அர்ஜென்டா பேசணும். காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துறேன். ஹலோ ஹலோ. வெளியே போலவா? இப்ப வா. கொஞ்சம் பேசணும் வா. சொன்ன கேளு வா. சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஊருக்கு போனா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. நீ இல்லாததுனால அது கூட எனக்கு சந்தோஷமா தெரியல. ஒரு மனுஷன் வாழணும்னா நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நான் வாடுறதுக்கு நீ ரொம்ப முக்கியம்னு நான் இந்த 10 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா ஐ லவ் யூ. ஏன் சைலண்டா இருக்க? இவ்வளவு நேரம் நான் தான் பேசிட்டு இருக்க, நீ எதுவுமே சொல்ல. எது பேச மாட்டியா? ஐ அம் சாரி. சாரி எதுக்கு? உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல நான் இத்தனை நாள் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான். எனக்கும் எங்க மாமாக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எங்கேஜ்மெண்ட் ரிங். பத்து நாள் நீ இல்லாம போனதுக்கே நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது இனிமே நீ இல்லாம ஹைலி இம்பாசிபிள் சசி, என்னால முடியாது. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீதான் என் வாழ்க்கை. நான் இருக்க என்னால உன்னை மறக்க முடியாது. ஐ ஜஸ்ட் கான்ட் கம் அவுட் ஆஃப் இட் சசி. அதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா என் நிலைமை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரவி. எனக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. எங்கேஜ்மெண்ட் தானே? உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா சசி? நீ உன் மாமாவை லவ் பண்றியா? தென் உன் மாமா இல்லாம உன்னால இருக்க முடியும், நீ இல்லாம அவராலையும் இருக்க முடியும். ஆனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. இட்ஸ் ஃபேக்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் இதெல்லாம் மறந்து போயிடும். டோன்ட் ட்ரை டு கன்சோல் மீ. என்னால உன்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மனசு வச்சா முடியும்,
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னால முடியாது, என்னால முடியாது. யோ அங்கிள், எப்பவும் இந்த கர்ம ரம்புதானா, பிராண்ட மாத்தவே மாட்டேன். நல்லா இல்லையா? ஐயாச்சி, நல்லவே இல்லை. நல்லா இல்லன்னா ஏன் குடிக்கிற? இப்படி பரல பரல விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ, பேசாத, குடி. ரம்முட்டா அழகா தெரியுறியா அங்கிள்? குடிடா. ஓகே. என்னடா தலை தொங்கி போச்சு ரவி, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஊத்துறா அங்கிள், பாடிய விளையாடுறான். ஊத்துன்னு சொல்றேன்ல. என்னடா நடந்தது சொல்ல முடியாதுரா, குடுத்து தொலை. டேய், ஹலோ. ஹலோ, நான் சசி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ சொன்னதை கேட்டும் இன்னும் நான் சாகாம தான் இருக்கேன். ப்ளீஸ், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னை பத்தி இவ்வளவு வருத்தப்படுற நீ, எதுக்காக அப்படி பேசுன? உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், ஐ அம் எங்கேஜ்ட். அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. விட்டுரு, விட்டுரு. ப்ளீஸ் ரவி, என்ன நினைச்சு உங்க கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. லைஃப் மேல இன்ட்ரெஸ்ட் பாடிச்சு, இதுல கேரியரா? ரவி, நான் சொல்றது கேளுங்க. உங்க அம்மா இருந்த துக்கத்தை கூட கடந்து நீங்க லைஃப்ல முன்னுக்கு வந்துட்டீங்க. ஆஃப்டர் ஆல், நான் ஒரு என்ன நீங்க ஈஸியா மறக்கலாம். ப்ளீஸ் ரவி, ஒரு தடவை கடந்து வந்துட்டேன், மறுபடியும் என்னால அது முடியுமா எனக்கு தெரியல. இல்ல, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. Why don't you try to understand சசி? என்ன இந்த நேரத்துல போன்ல? ஆ, போன வை, போ உள்ள. ஹலோ, ஹலோ சசி, பேசிட்டு போய் கட் பண்ணு. டேய் ரவி, என்னடா இவன்? உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? போங்க உள்ள. வார்டன் கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய் ஏய், இழுப்பா. ஏய், ரவி, என்ன இது? சசியங்க. ரவி, சசியங்க, I want to talk to her. நீ இப்படி பிஹேவ் பண்றதுனால அவ எவ்வளவு ஃபீல் பண்ற தெரியுமா? நான் அதை விட ஃபீல் பண்ற தெரியுமா? போன்ல பேசிட்டு இருக்கும்போது கட் பண்றா. கூப்பிடு அவள, சசிய கூப்பிடு. போலீஸ் வந்திருக்கடி. நல்ல மாட்டன. ஐயோ போலீஸ். நான் போன் பேசிட்டு இருக்கும் போது ஏன் கட் பண்ண? ஏன் கட் பண்ண சொல்லு. நான் வேணும்னு கட் பண்ணல ரவி. மேடம் வந்தாங்க, அதான் போலீஸ் வந்திருக்கு. நீங்க உடனே கிளம்புங்க, பிளீஸ் இங்கிருந்து போயிடுங்க. நான் உங்ககிட்ட பேசணும் சசி, நான் உங்ககிட்ட பேசணும். விடுங்க சசி, விடுங்க சசி, நான் உங்ககிட்ட பேசணும் சசி, சசி விடுங்க சசி, விடுங்க சசி. சசி, அழாத. தேங்க் யூ சார். டேய், வாட போலாம். நிம்மி ஃபோன் பண்ணி சொன்னா, என்னடா இது பைத்தியக்காரத்தனம்? ஆ, சே. என்னடா இதெல்லாம்? உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஆபீஸ்க்கு வரதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல. அட, உனக்கே கண்ட்ரோல் இல்லைனா எப்படி? பேசேன்டா. டேய்,
லைஃப்ல நாம எவ்வளவோ நினைக்கிறோம், ஆனா அதெல்லாம் நடக்கிறது இல்ல. காம்ப்ரமைஸ் ஆயிடணும், இல்லைன்னா வாழ முடியாதுரா. இந்த பாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவளை ஏன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யாருன்னு நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம சேர்ந்து வாழல. அப்படி இருக்கும்போது 3 மாசமா பழகின பொண்ணுக்காக நீ வருத்தப்படுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியலடா. என் பேச்ச கேள்றா. டேய், கஷ்டம் வரும்போது தாண்டா மனுஷனுக்கு தைரியம் வேணும், சோர்ந்து போயிடக்கூடாது. உன்னை எங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். உன் கண்ணுல இருந்து கண்ணீர் சொல்றதெல்லாம் கரெக்டா. அவளுக்காக நீ ஏன்டா இப்படி உன்னைய வருத்திக்கிற? இந்த சோகம் எல்லாம் உனக்கு நல்லதா இல்லடா சொல்லுங்க அங்கிள். அவங்கிட்ட டேய் டேய் சிட்டே சரக்கு இருக்கா பாருங்க அங்கிள், திரும்பவும் அவன் அங்கிள் அவனுக்கு என்னாச்சு அங்கிள்? அவன் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அங்கிள், ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள். இதெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்துங்க. நிம்மிய மறக்க சொன்னா நீ மறந்துருப்பியா? இப்ப அதுக்கு இதுக்கு என்ன அங்கிள் சம்பந்தம் இருக்கு? இருக்கு, காதல், லவ். டேய், காதல்ல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸி இல்லடா. எனக்கு தெரியும்டா, இந்த நிலைமை அவனுக்கு வந்திருக்க கூடாது. வித்தியாசம் தெரியாது. அதனால முடியாது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கொடுத்த பெயின் என்னை விட்டு போவாத. என்னுடைய டிசைன்ஸ், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் யூ, பிகாஸ் ஆஃப் யூ, யூ கான்ட் லவ், யூ கான்ட் லவ் மீ. I love you more than you love me.
மனசுல இவ்வளவு ஆசைகள் வச்சுக்கிட்ட என்ன எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ண? டார்ச்சர் பண்ணது நான் இல்ல, நீதான். எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க, ஆனா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நாம காதலிக்கிறது உண்மைனா நாம யாருக்கும் பயப்படுத்தவில்லை. ஓகே, ஆனா நான் பயப்படுவேன். மை பேக்ட்ராப் இஸ் டிஃபரண்ட். நீ ரொம்ப அழகா வரைஞ்ச ஒரு வெட்டிங் கார்ட், அது பின்னாடி இருக்கிற சோகம் உனக்கு தெரியுமா? என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து எனக்கு மேல இருந்த காதல மறைச்சு மறைச்சு இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருந்த. ஆனா உன் காதலால நீ வேதனைப்பட்டு எல்லாரையும் வேதனைப்பட வைக்கிற. புரிஞ்சுக்கோ ரவி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. I'm sorry. I'm very sorry. உன்னை ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன். I promise. I'm very happy. இவர்தான் சார். இதோ. ஹலோ, ஐம் ரவி. ஹலோ, சாரி ஐ டென்ட் கெட் யூ. எனக்கு உங்களை பழக்கம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சரி, வாங்க வெளியே போய் பேசலாம். ஓகே. அப்போ என் கூட எங்கேஜ்மெண்ட் ஏன் ஒத்துக்கிட்டா? அப்பவே சொல்லிருக்கலாமே. அது இல்லைங்க, சசி ரொம்ப சென்சிட்டிவ். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சசியை பத்தி நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். சசியும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. எங்க அம்மாவுக்கு அவர் உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் இவ இதை அவள் என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. அது அவங்க அப்பாவுக்கு பயந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அவள் அப்பாவுக்கு பயந்து அவள் என்கிட்ட சொல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்களை எதுவும் செய்ய சொல்லலை, அவள் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல. அதான் நானே உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எங்கள் மாமாவை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட எங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே போதும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட். எனக்கு டைம் ஆயிடுச்சேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். நான் கிளம்புறேன். சி யூ லேட்டர். ஓகே, பாய். I too love you என்று பதிலே சொல்லவில்லை. எதனால் இந்த மௌனம் அழகே இந்த நாணம்? I
I too love you endre badile sollaville yedanai inda maunam alage unda naanam ennavo engavo kaigali taangavo மை விழிவு உன்னை மனதினிலே நானேந்தி வந்தேன். I too love you என்றால் பதிலே சொல்லவில்லை, இதனால் இந்த மௌனம் அதுவே என்றும் பேசும். காதலில் வாழ்க்கையின் சோகம் வென்றவன், இதயத்தில் என் ஆழம் நிரப்பவன் நீ. இருவரும் சேர்ந்தாலே போதும் இனி நடந்தேனும் பொறுத்தால் என்ன, அது போதாதே என் மெய் பொருள் நீ. சசி, உனக்கு ஃபோன் பண்ணனும் நினைச்சேன். டேட்டல எங்க போயிருந்த? நல்ல விஷயம் தான். இட்ஸ் வெரி ஹேப்பி நியூஸ். அதெல்லாம் அப்புறம். ஊர்ல இருந்து எங்க டாடி வந்திருக்காரு. அப்படியே? எங்க இருக்காரு? ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. தயவு செஞ்சு என்ன ரெண்டு நாள் டிஸ்டர்ப பண்ணாத ரவி, ப்ளீஸ். அதுல சசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அதெல்லாம் அப்புறமா பேசுறேன். வார்டன் வராங்க. நான் வைக்கிறேன். சசி, சசி. Thank you.
பாரு குழந்தை, கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குது, எப்படி போகணும், நம்ம டிரைவர் கிட்ட சொல்லு. விச் கமிஷனர்? முனிசிபல் கமிஷனர், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆர் போலீஸ் கமிஷனர்? இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் 345464 ஆர் 444444. டெல் மீ சார், விச் கமிஷனர் யூ வாண்ட் எக்ஸாக்ட்லி? மே ஐ ஹெல்ப் யூ சார்? என்னது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீ யாரு? கைடு. எது? சிட்டில எந்தெந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும், கூட்டிட்டு போய் காட்டுவேன். அதெல்லாம் விடு, கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குது, என் ஆளுகிட்ட சொல்லு. எக்மோர் மியூசியம் தெரியுமா, அது பக்கத்துல பிரசவ ஆஸ்பத்திரி, அங்க இருந்து நேரா போனா ஒரு ரவுண்ட் டர்ன் வரும், அதை தாண்டி ரைட் சைடுல நேரா போனீங்கன்னா ஆல்பர்ட் தியேட்டர். தெரியல? தெரியாதா? பெரிய லேண்ட்மார்க்குங்க. அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் போதும், நீயே வந்து காட்டு. ஷூர் சார், வாங்க வாங்க. யாருங்க நீங்க? கேக்காம குளம் உள்ள போறீங்க? நீ யாரியா? என்ன யாரு நினைச்ச? கோனையா கிஸ்லியாயே? வேணையா சொல்றான், கேளுங்கட்ட. சப் திருநெல்வேலி கே பாஸ் கே காவ் கே பகுபடி ஜமீன்தார் ஹை, மினிஸ்டர் சே பாத் ஹோ கயா, கமிஷனர் சே மிலா ஹை. அச்சா ஜாவ். ஆ இருக்கட்டும், நான் அத பத்தி பேசிட்டேன். வணக்கம் கமிஷனர் சார். ஐ வில் கால் யூ பேக். என்னாச்சு நம்ம வேலை? நக்சலைட்ஸ் காரணம் இல்லாம யாரையும் மிரட்ட மாட்டாங்க, உங்க மேலையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது வந்துகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது, ஆனா இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு செக்யூரிட்டி வேணும். ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசணும்னு சொல்றியா? போடு. தேவையில்லை, ஆல்ரெடி நான் அவர்கிட்ட பேசிட்டேன், மேலிடத்துக்கு தெரிவிச்சிட்டோம், ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். நல்லது. நிறைய பாஷ பேசுற, என்ன படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி வாங்கியிருக்க, ஆனா ஒரு நல்ல வேலையில சேராம ஏன் இப்படி தெரியுற? லவ் ஃபெயிலியர்னால படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஏதோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். லவ் பண்ணியா? யார? ஒரு பெரிய வீட்டு பொண்ணு. பெரிய வீட்டு பொண்ணுன்னா ஜாதி இல்லையா? என்ன ஜாதி? தேவர். அப்படியா? நீ யாரு? தெரியாதுங்க. உன் ஜாதி என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்கு வசந்த ஜாதி பொண்ணு வேணும், அது ஏதோ கையால் ஆகாத குடும்பம் போல இருக்கு. இதுவே நம்ம குடும்பத்தில் நடந்திருந்தா என்ன செய்வோன்னு சொல்லு. தலைய வாங்கிடுவையா? கேட்டியா? அதான், நீ முதல்ல ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்க, ஒரு பொண்ணை பாரு, கல்யாணத்தை பண்ணிக்க, ஏதாவது உதவி வேணும்னா கேளு, நான் செய்யறேன். He comes to say that he was not greedy. Okay, then Sasi, unga appa vandirukkaru. Appa, oru nimisham. பொண்ணுங்களா? வழி தெரியலன்னு காட்ட சொன்னார, அதான் என் பேர் ரவி. கடவுளே. என்னம்மா நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப எழுச்சி போயிட்ட, சாப்பிடுறது இல்லையா? சாப்பிடுறேன். சாப்பிட்டுமா இப்படி இருக்க? சரி அதெல்லாம் விடு, உன் அத்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையா, மாப்பிள்ளையோட உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன், முகூர்த்தம் May 5. சித்தையும் சித்தப்பாவையும் கூட அனுப்பி வைக்கிறேன், நகை புடவை உனக்கு என்ன வேணுமானாலும் வாங்கிக்க. நான் போட்ட மக்கண்ணு, பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாம். சரி உள்ள போய் படி, போ. ஆ போலாமா? நீங்க போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். Thank you.
சசி. ஏய், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? பாபா பா உள்ள. ரெண்டு பேர் லவ் பண்றது தப்பா? அப்போ நீ லவ் பண்ணது என் பொண்ண? ஆமா, உங்க பொண்ண விரும்புறேன். என்ன தைரியண்டா உனக்கு பரம்போக்கு? இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. லவ் பண்ண அவ்வளவுதான். மறுபடியும் அதையே சொல்ற ஒண்ணு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு அண்ணாதான். எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்ல. அந்த அன்பு உங்க பொண்ணு கிட்ட பார்த்தேன். அவ இல்லாம வாழ முடியாது, முடியாது. அப்ப சாகணும்னு முடிவு பண்ணிட்ட? அப்படிதானே காதலிச்சா சாகணுமா? ஏன், எதுக்கு? இங்க பாருங்க, சாவ பார்த்து பயப்படுறவன் இல்லைன்னா எனக்கு உங்க பொண்ணு வேணும். ஏன் தெரியுமா? அவளும் என்ன விரும்புறா. கேடு கட்ட பயல, என் பொண்ணு அப்படி துணிஞ்சிருந்தா அவளையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். முதல்ல உன் கதை முடிக்கிறேன். காதலிக்கிற எல்லாரையும் கொண்டுடுவியா? கொண்டுடுவியா? சொல்லியா, காதலிக்க சாதி வேணுமா? சாதி இருந்ததா காதலிக்கமா? இன்னும் எத்தனை பேரையா கொள்ளுவ? கொண்டுடுவியா? எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் வாழ்ந்துருவேன். சொல்லு, உன் பொண்ணையும் குடும்பத்தை அழிச்சிருவியா? இப்ப கொள்ளு, போய் எல்லாரையும் கொண்டு. ஐயோ, கொண்டுட்டாங்கடா.
டேய் ரவி எங்கடா போன? சசியோட அப்பா நக்சலைஸ் கொன்னுட்டாங்களாடா. நக்சலைச்சா? ஏ எதுக்கு? தெரியலடா. இப்ப நாம அவ ஊருக்கு போய் அவளுக்கு தைரியம் சொன்னா நல்லா இருக்கும். அவ ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்லடா நேர்ல ஒரு தடவை பாத்துட்டு வேண்டாம் சொல்றத விடு. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அழாதம்மா, அழாத. சசி, ரவி என்ன சந்திச்சா? எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் சொன்னது எனக்கு சரின்னு பட்டது. நிஜமா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருந்தா எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். வேணும்னா நானே உங்களுக்கு துணை அனுப்பேன். ஏன் சசி, இது உண்மையா? இதுல என்ன தப்பு இருக்கு மாமா? லக்ஷ்மிக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண பாத்தீங்க, என்னாச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்குடா? நீங்க பேசாம இருங்க. நீங்க சசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாம நான் எப்படி கட்டிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால குடும்பத்துக்கு பெரியவர் நீங்களே முடிவு பண்ணுங்க. இங்க பாருமா, லட்சுமி சாகும்போது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. மறுபடியும் அதே தப்பை செஞ்சு நான் உன்னையும் இழக்க விரும்பல. அவன் யாருன்னு சொல்லு. உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆ, சசி ஊர்ல வந்துட்டாளா? அப்படியா? நம்ம எல்லாரையும் ஆ, ஓகே ஓகே ஓகே. ஏ ரவி, ரவி சசி ஊர்ல வந்துட்டாளாண்டா. நம்ம எல்லாரும் கூப்பிட்டுருக்க, ஏதோ பேசணுமா? அங்கிள், சும்மா ஒரே இடத்துல உட்காருந்தீங்க, வாங்க போலாம். வெளியே போனா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். வாங்க. வருத்தப்படாதீங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நடந்ததுக்கெல்லாம் நாம எதுவும் செய்ய முடியாது. நீங்க தைரியமா இருங்க, நாங்களா இருக்கோம். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரவி வா போடா. நினைக்கல சசி. ஏய், என்ன நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ எமோஷனல் ஆயிட்டீங்க?
வந்த விஷயத்தை மறந்துட்டு ரவி, உனக்கு ஒரு குட் நியூஸ். இவங்க வீட்டுல எல்லாரும் உங்க கல்யாணத்தை கொடுத்துட்டாங்க. அப்படியா? உண்மையாவா? சொல்லு சசி, சித்தப்பா, அந்த பையன் வந்துட்டாரா? சித்தப்பா எங்க உள்ள இருக்காரு?
ரவி வணக்கம். இவர்தான் எங்க சித்தப்பா. சசி உன பத்தி எல்லாம் சொல்லிருக்காப்பா. இவளை எங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் எங்க அண்ணன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்க. கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? சசியோட வருங்கால புருஷன், இந்த வீட்டு மருமகன், போய் காஃபி எடுத்துட்டு வா. நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. டேய் ரங்கா, வண்டி எடு. எங்க சித்தப்பா ரொம்ப நல்லவரு. நமக்கு கல்யாணம் நடக்க போதுன்னா அதுக்கு காரணம் அவர்தான். ஏய், என்ன அறிமுகப்படுத்த மாட்டியா? பேர் என்ன? ஆம்பளைக்கு முன்னாடி இப்படிதான் பேசுறியா? வீட்டை கூட்டிட்டு வந்திருக்க, நீ உள்ள போ. என்ன தம்பி, இந்த நேரத்துல தூக்கம் வரல, அதான் அப்படியே. இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் தம்பி, வாங்க போலாம். வாங்க. என்னம்மா சசி, தூக்கம் வரலையா? ஒண்ணு இல்லம்மா, தம்பி அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாரு. எங்க? அதான் அந்த லூசு போய் படுத்துருப்பான அங்கதான். அந்த இடம் மோசமா நடனு நான் தான் கூட்டு வந்துட்டேன். போய் படுங்க தம்பி. புது இடம் இல்ல, தூக்கம் வரல, அதான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். ரெண்டு நாள்ல வந்துருவ. ஓகே, பை. Thank you.
ரவி, சசி வந்து ஹாஸ்டல் காலி பண்ணி போயிட்டாலடா, நிம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையா? இப்ப எங்க வா, ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கலாம். சசி கம் வித் மீ. ஏ கைய விடு. வான் சொல்றேன். என்ன நடக்குது? ஏ கைய விடு. எதுக்கு ஊர் விட்டு போற? சசி உங்ககிட்ட தான் கேக்குறேன், எதுக்கு ஊர் விட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? காரணம் இல்லாம தான் நான் டென்ஷனா இருக்கேன் நினைக்கிறியா? இல்ல, நீ எதை பத்தி பேசுற? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு ரவி, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு இப்பதான் தெரியுது. உன்னை போய் காதலிச்சேன்னு நான் இப்ப வெக்கப்படுறேன். இங்க பாரு, எங்க அப்பாவை நீ கொன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் பழிவாங்க நினைக்கல. ஆனா இனிமே என் மூஞ்சில முழிக்காத பிளீஸ். ஆமா, உங்க அப்பாவை நான் தான் கொன்ன, ஒத்துக்கிறேன். ஏன் உங்க அப்பா மட்டும் யாரையும் கொண்டது இல்லையா? இங்க பாரு, எங்க அப்பாவோட கேரக்டர் பத்தி பேச நான் தயாரா இல்ல. ஆனா நீ ஒரு மனுஷனை கொண்டு இருக்க. சீ, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை ஒரு ஆர்டிஸ்டா தான் பார்த்து கிரிமினலா இல்ல. ஆமா, நானும் அதான் சொல்றேன். ஐ அம் நாட் எ கிரிமினல். சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நிலைமையில நான் தப்பு செய்யல, கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். ஆனா இப்போ இந்த தப்பை ஏன் செஞ்சேன்? உனக்காக. பிகாஸ் ஆஃப் யூ. நீ என் ப்ரபோசல நெக்லெக்ட் பண்ணப்போ அதை என் பேட்ல நினைச்சேன். ஆனா எப்ப நீ என்ன லவ் பண்றதா சொன்னியோ அப்பவே நம்ம எந்த காரணத்தை கொண்டு பிரிய கூடாதுன்னு உறுதியா முடிவெடுத்துட்டேன். ஆமா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பிரிமினதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற வேதனை தான் உனக்கும் இருக்கும். உங்க ஆளுங்களுக்கு பயந்து நீ உன் காதல மறைச்சிட்ட. என்ன விட அதிகமா வேதனைப்பட்டேன். அதனால உன் மாமன் கிட்ட பேசினேன், அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். அப்புறம் உங்க அப்பா கிட்ட போனேன். எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண, அவர் ஒத்துக்கல. கடைசியா உன்னையும் கொண்டுடுவேன் சொன்னாரு. உன்ன கூட அதை தாங்க முடியாம தான் அவரை கொன்னேன். என்ன கன்வின்ஸ் பண்ணாத, எனக்காக எங்க அப்பாவை கொன்னேன்னு சொன்ன பாரு, அது என்னால தாங்க முடியல. ஆயிரம் தான் சொன்னாலும் அவர் என்னோட அப்பா. உன்னை பார்த்ததே என் கெட்ட நேரம் தான். எனக்காக எனக்காக சொல்றியே, எனக்காக என்ன செஞ்ச? நான் எவ்வளவு ஆசையா படிக்க வந்த, உன்னால என் படிப்பு போச்சு. காதல் காதல் என்ன தேவையில்லாம கஷ்டப்படுத்தின. கடைசியில எங்க அப்பாவே கொண்டுட்டு. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத ரவி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. பிளீஸ், என்ன விட்டுரு. அது தவிர உன்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. ப்ளீஸ், என்ன விட்டுரு, விட்டுரு. சசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம் ரவி, எதையாவது சொல்லி என்ன என் மனசு வேதனைப்படுத்தாது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இன்னைக்கு நான் உன மன்னிச்சிடலாம், ஆனா இன்னைக்கும் தெய்வமா நினைக்கிற உன் அம்மா உன்னை மன்னிச்சிருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. இது மேல சத்தியம். சசி, நான் உன்னை கன்வின்ஸ் பண்றத நினைக்காத, உண்மையை சொல்றேன். நான் செஞ்சது தப்புதான் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அப்போ சாகணும். ஆனா சாகிறது கூட சரியான ஒரு காரணம் வேணும்ல. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. எந்த நிலைமையிலயும் உன்னை பார்த்தது என் கெட்ட நேரம் தான். எனக்காக எனக்காக சொல்றியே, எனக்காக என்ன செஞ்ச? நான் எவ்வளவு ஆசையா படிக்க வந்த, உன்னால என் படிப்பு போச்சு. காதல் காதல் என்ன தேவையில்லாம கஷ்டப்படுத்தின. கடைசியில எங்க அப்பாவே கொண்டுட்ட. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத ரவி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. பிளீஸ், என்ன விட்டுரு. அது தவிர உன்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. பிளீஸ், என்ன விட்டுரு, விட்டுரு. சசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம் ரவி, எதையாவது சொல்லின்னு என் மனசு வேதனைப்படுத்தாது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும்.
இன்னைக்கு நான் உன மன்னிச்சிடலாம். ஆனா இன்னைக்கும் தெய்வமா நினைக்கிற உன் அம்மா உன மன்னிச்சிருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. இது மேல சத்தியம். சசி, நான் உன்னை கன்வின்ஸ் பண்றத நினைக்காத, உண்மையை சொல்றேன். நான் செஞ்சது தப்புதான் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அப்போ சாகணும். ஆனா சாகிறது கூட சரியான ஒரு காரணம் வேணும்ல. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. எந்த நிலைமையிலயும் இனிமே உன் காதல் எனக்கு கிடைக்காது. I'm unlucky. I'm sorry, சசி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஐ ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ். பாய் சசி. அந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சுல, கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வைக்கலாம். ஓகே சார். எப்படி இருக்கார் டாக்டர்? ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அவுட் ஆஃப் டேஞ்சர் இன் எ சென்ஸ், அவர் உயிருக்குன்ன ஆபத்து இல்ல. ஆனா அவளோ மேல இருந்து விழுந்ததால தலையில பலமா அடிபட்டு இருக்கு. ஹீ இஸ் டோட்டலி டிசேபிள். யாரையும் அடையாளம் தெரியாது, ஞாபகமும் இருக்காது. ஒரு வகையில இது மரணத்தை விட கொடுமையானது. சிஸ்டர், இவங்கள பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப இவர் மேல காட்டுற அன்பு பரிவெல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப நீங்க பாக்குறது வெறும் உருவம் தான், உயிர் மட்டுமே இருக்கிற ஒரு உருவம். இவரோட அட்மிஷன் ரெக்கார்டு பார்க்கும்போது இவர் ஒரு அனாதன் தெரியுது. இன் ஃபியூச்சர் நியூரேஷன் டெக்னாலஜியில ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது திரும்பவும் இவருக்கு உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்சமயம் இவரை குழந்தை மாதிரி பாத்துக்கணும், அது யாரால முடியும்? நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவங்க அப்பாவை கொன்னுட்டேன் தெரிஞ்சு நீ மாமா. அவர் எங்க அப்பாவை கொன்னாரு, தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ரவியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. ஒரு பைத்தியம் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கிடையாது, அப்படிதான் ரவியும். என் மேல இருந்த அளவுக்கு அதிகமான காதல் பைத்தியத்தால இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக ரவி செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லல. ஆனா அப்பாவை கொன்ன ரவி இப்ப அவன்கிட்ட இல்ல மாமா, அவன் செத்துட்டான்.
இப்ப அவங்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான். தாயோட வயிற்றுல இருந்து இப்பதான் வெளியே வந்த குழந்தை மாதிரி அவரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். காலம் பூரா அவளுக்கு சேவை பண்ண போறியா? இங்க பாரு சசி, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்லல, ஆனா இப்படிதான் கட்டிப்பன்னு சொன்னா நான் மட்டும் இல்ல வீட்டுல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. என்னால யாருக்காவது சின்ன கஷ்டம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட என்னால ஒரு மனுஷனோட உயிருக்கே ஆபத்துன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்நாள் பூரா என் மனசாட்சியை ஏமாத்த என்னால முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. நான் உயிரோட எங்கேயாவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன இப்படியே விட்டுருங்க.